ஜோதிட ரீதியா இதுவரைக்கும் எத்தனையோ பூஜை பொருட்கள் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஒரே குழப்பமா இருக்கலாம். கவலையே படாதீங்க, என்னுடைய சென்னை ஆபீஸ்ல தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை எப்படி வச்சு நீங்க வழிபடலாம், எப்படி எல்லாம் பூஜை செய்யலாம், உங்க ஜாதக ரீதியா இதெல்லாம் எப்படி வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல குருவாக உங்களுக்கு நான் வழிகாட்டுவேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே மிக அபூர்வமான விளக்குகளில் ஒன்றுதான் இந்த பஞ்சபூத தீபம். இது என்ன பஞ்சபூத தீபம்? இங்கே பாருங்க, இந்த சங்கு, இந்த சங்கில் தண்ணி இதில் ஊற்றணும், இதில் விளக்கு போடணும். அப்படித்தான் இப்போ இந்த சங்கில் நீர் ஊற்றி விளக்கு ஏற்றிருக்காங்க. பூமி, நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம், பஞ்சபூத தீபம்னு இதுக்கு பேர். இது எதுக்காக நம்ம இப்படி விளக்கு ஏற்றணும், இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு, நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில், ஏன் ஒரு சில பேர் காலேஜில் படிப்பாங்க, ஹாஸ்டலில் இருப்பாங்க, லேடிஸ் ஹாஸ்டலில் இருப்பாங்க, வேலை செய்வீங்க, நீங்கள் எல்லாம் சனி செவ்வாயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்படுறதுனால மட்டுமே செவ்வாய் தோஷத்தினால திருமண தடைப்படாது. சனியும் செவ்வாயும் இருந்தால் அது மிகப்பெரிய தோஷம், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாது. அதுலேயும் 2, 7, 12 அப்படிங்கிற ஸ்தானத்தில் இந்த சனியும் செவ்வாயும் இருந்தால் மிகப்பெரிய தோஷம். நியாயமா திருநள்ளாருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் போய் சில வஸ்திர தானங்களை நீங்க செஞ்சுட்டு வந்தாதான் திருமண வாழ்க்கை சிறக்கும். ஆனா சில பிரத்யேகமான இந்த பஞ்சபூத தீபம் வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? அந்த சனியும் செவ்வாயும் தாக்கம் போகும். சனி என்பது நீர் கிரகம், செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம். இங்க பாருங்க, இந்த சங்கில நம்ம நீரும் ஊற்றுகிறோம், நெருப்பும் ஏற்றுகிறோம், தீபம் ஏற்றுகிறோம். இந்த நீர் இருந்தால் நெருப்பு இருக்கணும், நெருப்பு இருந்தால் நீர் இருக்கணும், வாயு லிங்கம். ஆகவே சனிக்கும் செவ்வாய்க்கும் இதை விட மிக பிரமாதமான தீப வழிபாடு வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் என்னை சென்னையில் ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு இந்த பஞ்சபூத தீபம் ஏற்றி அதுலேயும் இந்த 2014 மிக பெரிய பிரச்சனை உள்ள ஆண்டாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு குரு பெயர்ச்சி, ஒரு ராகு கேது பெயர்ச்சி, ஒரு சனி பெயர்ச்சின்னு இருக்கும். ஆனால் 2014 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் வக்கரம் அப்படின்னு ஏகமாக இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு வக்கரம் பெற்ற ஆண்டாக இருக்கும். அதனால ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இந்த பஞ்சபூத தீபம் இருக்கணும். காலையில் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் இந்த சங்கில் நீர் ஊற்றி இந்த விளக்கில் நெய் ஊற்றி விளக்கு போட்டால் இந்த பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால என்ன பயன்? விஞ்ஞானபூர்வமான விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், நீராவி இஞ்சினுடைய தத்துவம் தான் இந்த விளக்கு. அதாவது நெருப்பை வச்சு அந்த நீரை கொதிக்க வச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆவி கிடைக்கும். அப்படித்தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த விளக்குல இருந்து ஒரு ஆவியும் ஒரு நெடியும் உங்களுக்கு வரும். இந்த நெடியை நீங்க சுவாசிச்சீங்கன்னா சனியும் செவ்வாயும் தாக்கம் போகுங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா ஒரு நீராவி இன்ஜனுக்கு ஒரு நீராவி எப்படி ஒரு சக்தியை கொடுத்து அந்த பெட்டியெல்லாம் இழுத்துட்டு போற அளவுக்கு அந்த சக்தி உந்து சக்தியாக மாறுகிறதோ, அப்படித்தான் உங்க குடும்பத்தையே ஒரு உந்து சக்தியாக இந்த பஞ்சபூத தீபம் மாற்றும். இதுல இருந்து வர்ற அந்த நீராவியினுடைய சக்தி, இந்த நெருப்பினுடைய சக்தி நீராவி சக்தியாக மாறி நீங்க அதை சுவாசிக்கும் போது சனி செவ்வாய் தாக்கம் போகும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ரகசியம். இவ்வளவு அற்புதமான விளக்குகள் நம்ம இதிகாசங்கள்ல கொட்டி கிடக்குது. இதுவரைக்கும் காமாட்சி அம்மா விளக்கு, பஞ்சமுக தீபம், அது மட்டுமல்ல
குத்து விளக்கு இப்படின்னு சர விளக்கு எத்தனையோ விளக்குகள் பார்த்திருப்பீங்க. ஆனால் பஞ்சமுக தீபம், பஞ்சபூத தீபம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எந்த பக்கம் முகம் பார்த்து ஏத்தனம்? இதற்கு முகமே கிடையாது. அஷ்ட திக்குகளிலும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம். ஐந்து பூதங்களும் இதன் உள்ளே அடக்கம். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். 12 ராசிக்காரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள் எத்தனை பேரும் இந்த விளக்கை உபயோகிக்கலாம். இந்த விளக்கு வேற எங்கன்னா கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. இது சென்னையில என்னுடைய ஆபீஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். வெளியூர்ல, வெளிநாட்டுல வாழறவர்கள் இதற்கு ஜோதிடம் பார்க்கணும் என்ற அனுபவமே தேவையில்லை. தாராளமாக இந்த விளக்கை வாங்கிக்கலாம். காலையில ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம். எவ்வளவு தீப வழிபாடு நீங்க செய்றீங்களோ அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழலாங்கிறதான் மிகப்பெரிய ரகசியம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது, நிச்சயமாங்க தீப வழிபாடு செஞ்சிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? மோட்சம் கிட்ட வேண்டும், மகிழ்ச்சி தர வேண்டும். அது என்ன? அது விஷ்ணு பாதம் தான். வாங்க அது என்னன்னு பார்ப்போம்.